அவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இறைவனுடைய மாபெரும் கிருபை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. தேவ கிருபை இல்லாமல் ஒரு மனிதன் நிலை நிற்க முடியாது. பேசுவதும் நடப்பதும் நிற்பதும் எல்லாமே அவருடைய கிருபையாக இருக்கிறபடியினால் அவருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாகிய தேவனாலும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்வாராக, கற்றுக் கொடுப்பாராக, போதிப்பாராக. அர்ப்பணிப்போம், செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டி தந்து இந்த இரவு வழியில ஆண்டவரே உறங்குவதற்கு முன்பதாக உன்னதரோடு கூட ஒரு பயணத்தை, வேதத்தோடு கூட நாங்கள் இணையத்தக்கதாய், உம்முடைய நினைவோடு கூட நாங்கள் ஆண்டவரே மகிழத்தக்கதாய் இந்த இரவு வழியில எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய நேரம், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர், போதித்தருளும். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் ரோமர் எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்து வருகிறோம். அதிலே கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய பெயர் என்ன? யாருடைய பிள்ளை? நாம் சாதாரணமானவர்களுடைய பிள்ளை இல்லை. அவரு பெரிய கவர்னர், அதாவது பெரிய அதிபதி, அப்படி ராஜாக்களுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன ஒரு மேன்மையான ஒரு நிலை அது. ஆகவே அதை எண்ணி இந்த நாமத்தை உச்சரித்து நாம் பாடுவோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா பாடலை நாம் பாடலாம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, அல்லேலூயா.
தேவ நாமத்தை நாம் சொல்ல சொல்ல அதுல ஒரு இன்பம் இருக்கிறது. இனம் தெரியாத புரியாத ஒரு மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெயரை சொல்லும் பொழுது. எங்க அப்பாவை நினைக்கும் போதே எனக்கு ஒரு அப்படியே அவருடைய நினைத்த அவர் செஞ்ச செயலெல்லாம் நாம் எண்ணி பார்க்கறோம் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி என் தேவனுடைய பெயரை சொல்ல நாமம் சொல்ல சொல்ல வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில ஒரு புதிய உத்வேகம் அது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரோன்னு தெரியல, நீ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கு. அவர் நாமத்துல என் நாமத்துல கேளுங்க, என் நாமத்துல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. அவர் நாமம் அப்படிப்பட்ட மகத்துவமான நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம் பாக்கியவான்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம். வாசிக்கலாம் ரோமருக்கெழுதின நிருபம் தொடர் போதனையிலே நாம் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துல நான் வாசிக்கலாம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். என கருமையானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் தேவ நாமம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? விசுவாசத்திலே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசிக்கிறவன் ஜெயிக்கிறான், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஒரு காரியத்தை அதுதான் இந்த உலகத்துல எல்லாம் சொல்றாங்க. ஒரு மோட்டிவேஷன், அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதை நினைச்சாலும் தந்துட்டாரு, இல்ல கிடைச்சிருச்சு, இல்ல நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பாருங்க அப்படின்னாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட அப்படிதான், கனவு காணுங்க அப்படின்னாரு. ஆகவே இன்றைக்கு இதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் இறக்கருமையானவர்களே, தேவ நாமம் கொடுக்கப்பட்ட நோக்கமே நீங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் ஜபம் பண்ணும்போது கூட இயேசுவின் நாம காரியத்தை செய், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறேன் என்கிறவர் அவருடைய நாமம். ஆகவே அவருக்கு அவருடைய செயல்களே தன்மையே அப்படியே பெயராக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பெயர் நம்மளே நீங்களும் அதுல ஒரு சிலருக்கு ஒரு பெயரை தான். ஆனா இந்த இறைவனுக்கு எண்ணிலடங்காத காரண பெயர்கள், அவர் செய்ததினால், அவர் பண்ண, அவர் இப்படிப்பட்டதினாலே, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளதினாலே, இப்படி ஒவ்வொன்றையும் நம் பெயராக நாம் அழைக்க முடியும். ஏன்னு அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள இருக்கிறேன்னு சொல்ற போய் சொல்லுப்பா. இனி இருக்கிறத இருக்கிற எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் தான், நான் அப்படி சொல்லி இருக்கிறேன் அனுப்புனாரு. அவர் தனியா சுப்பீரியரா பிரிக்கல பாருங்க, இருக்கிறேன்றவரை அனுப்புனாரு. ஆளுகிற தேவன் அனுப்புனார் போய் சொல்லியா அப்படின்னாரு. ஆகவே இருக்கிறேன் என்கிற தேவன் உங்களை வாழ வைக்க, நீங்கள் இருக்கிறீர்கள் யாரோடு? தேவனோடு கூட இருக்கிறீர்கள். இருக்கிறேன் என்று சொன்ன நாமம், அதன் பிறகு நாம் பார்த்தோம் மனோவா மூலியமாய் நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் அதிசய நாமம், அதிசயம், அதிசயம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கின்றார். ஒருமுறாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். அதிலே நாம் நேற்று தினத்தில் பார்த்த காரியம், நாம் பாடல் மூலமாய் தேவனை துதித்து துதித்து தியானித்து அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த பேசுவதற்கு அவருடைய நினைவாகவே வாழ வேண்டும். காலையிலிருந்து ஒரே நினைவுப்பான், என்ன நாளைக்கு என்ன நடக்குமோ, அது என்ன ஆகுமோ, இப்படி நினைவுகள். இறைவனை நாம் நினைக்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆயிடுங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும்ன்றத அந்த செய்து முடிக்கிற பணியில அந்த நாமம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுது, அதை நீங்கள் நினைவு கூறும் பொழுது, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு விவரித்து காண்பிக்கும் பொழுது, அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காணும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சாதாரண விஷயம், கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எடுத்து ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்க நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆவியானவர் நமக்கு இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து எடுத்து ஞாபகப்படுத்தும் பொழுது இதை கேட்கிற உள்ளங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட பாஸ்டர்மார்கள் தான் அதிகமாக ஃபோன் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசும்போது பார்க்குற கிட்டத்தட்ட அநேக தேசத்தில் இருந்தெல்லாம் என்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, நீங்க ரொம்ப அருமையா இருக்குது, ஏன் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்க பேசுறீங்க, சரி நீங்க இன்னும் அதிகமாக பேசணும். ஆனால் ஒரு சில காரியங்கள் ஏதாவது
தவறு இருந்தா சொல்லுங்க, ஏதாவது கற்றுக்க வேண்டியதா இருந்தாலும் நாங்க கத்துக்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நிறைய விஷயங்கள் தைரியமா நீங்க பேசுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றத நான் பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய நாமம் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த அதிசயமான அந்த தேவனை, அற்புதமான நாதரை, அதிசயம் என்கிற அந்த பெயரிலே, அதிசயம் என்கிற அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் அடங்கியது ஒரு 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 புத்தக வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த அதை நாம் வாசிக்கலாம். ஒரு சங்கீதம் 119:18 நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு இந்த அதிசயம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அதிசயமான நாமம் எப்படியாக நம் மத்தியிலே அதிசயமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் இங்க பார்க்க போகிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே அதிசயமான காரியங்களும் இருக்கிறது. சிலர் சுயசரிதை எழுதுனாங்கன்னா, ஒரு ஒருத்தரை பத்தி சுயசரிதை எழுதும் போது அவருடைய நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் தான் எழுதுவாங்க. ஆனா அவர் செய்த அந்த தவறான செயல்கள் ஒண்ணுமே எழுத மாட்டாங்க. ஒரு ஒரு நல்ல ராஜா அரசாண்டு இருக்கிறார், ஆனா இவ்வளவு பேர் அவர் சாகடிச்சாரு, இவ்வளவு பேர் அவருக்கு எதிரியா இருக்கும் போது அவங்களை கொண்டு போட்டாரு, இந்த செயல்லாம் வராது பாருங்க. அவர் 20 வருஷம் ஆண்டாரு, நாட்டுல அமைதி இருந்துச்சு, அவர் இந்த காரியங்களை செஞ்சா, இந்த பில்டிங் கட்டினாரு, இந்த தீர்மானம் போட்டாரு, இப்படிலாம் விழாக்கள் நடத்தினாரு, இப்படிதான் நாம இன்னைக்கு சுயசரிதையே வரலாறு சொல்லுவார்கள், எழுதி வைப்பார்கள். ஆனால் வேதம் அப்படி அல்ல. வேதம் கொடுக்கப்பட்ட நோக்கம், இன்றைக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும், இந்த வேதமே ஒரு அதிசயமாக இருக்கிறது. அவருடைய நாமம் என்ன? அதிசயம். இந்த வேதம் நமக்கு அதிசயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? ஏற்கனவே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த வரலாறு இருக்கிறது. உலகம் உண்டானது வேற புத்தகத்திலே கிடையாதுங்க. உலகத்துல எங்க போய் பார்த்தாலும் இந்த புக்கு தான் மெயினான தீமா இருக்குது. எப்படி ஜனங்கள் உருவான விதம், அந்த தொழில்கள் உருவானதுக்கு மூல காரணர். நான் என்னுடைய தொழிலை நான் கற்றுக்கொண்டிருக்கும் போது, வெல்டிங் ரிசர்ச்ல பண்ணும் போது, டிக் வெல்டிங் நான் அதிகமா படிக்கும் பொழுது அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த வெல்டிங் தொழிலுக்கு மூல காரண பிதா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பைபிள்ல தான் கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாங்க, தூபால் காயின். ஆச்சரியப்பட்டேன். இவ ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மூல காரணம், மூல ஆரம்பம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. அப்ப உலகம் உண்டானது எங்கே? இந்த வேதம். ஆகவே இந்த வேதம் ஒரு அதிசயங்க. எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து வாழ்ந்த மக்களுடைய வரலாறு இன்றைக்கு சரித்திர பூர்வமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சரித்திர பூர்வமாக வாழ்ந்த தெய்வீக தன்மை கொண்ட தெய்வனை வெளிப்படுத்தின இன்றைக்கு ஆண்டவராக ஆண்டு கொண்டிருக்கிறவருடைய அதிசயம் என்கிற நாமம் உள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக சொல்லப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம். அதுதான் வேதம் பதிவு செய்கிறது. யோவான் 5:31, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. நீ எங்கே ஓட தேவையில்ல, கல்வாரி போனோமா, அங்க போய் ரத்தம் சிந்தனை எடுத்து எடுத்து கொஞ்சம் மண் எடுத்து அதை நான் கரைச்சு குடிச்சா எனக்கு பாவம் கழு இல்லைங்க. நீங்க நம்பினா போதும், உங்க மனதிலே மாற்றங்கள் உருவாகிறது. அதற்கு எழுத்து வடிவிலே இறைவனை நாம் இன்றைக்கு காணுகிறோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் தேவனிடத்தில் இருந்தார், அவர் தான் கிருபையும் சத்திய நிறைந்தவர். அவர் சத்தியனா என்ன, கிருபனா என்ன, விசுவாசனா என்ன? வேதம் முழுவதும் அதிசயம் என்கிற நாமத்தில் வெளிப்பட்டது. என கருமையானவர்களே, வேதம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியாது. அப்ப என்ன வேதம் தான் அதிசயம். வேதம் இன்றைக்கு அதிசயமாக இருக்கு. அவருடைய நாமம் என்ன? அந்த அதிசயமானவரை சொல்லிக் கொண்டிருக்கிற புத்தகமாக இருக்கிறது. இதுக்கு பேர் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், பரிசுத்த வேதாகமனும். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த வேதாகமங்களில், தீர்க்க தரிசன புஸ்தகங்களில எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய தீர்மானத்தை பாருங்க. அடுத்த ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அல்லது பிள்ளையினுடைய வாழ்க்கையில மீட்கக்கூடிய ஒருவரை அனுப்ப வேண்டும் என்ற திட்டத்திலே அவருக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுத்து, இது எல்லாம் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, அனைகள் 400 வருஷம் அடிமைகளாக போன பிறகு திரும்பவும் அடிமைகளாக அதிலிருந்து மீட்டு வந்து ஒரு இரட்சகன் தோன்றுவார் என்கிற பிளான் எல்லாம் என்ன அருமையா எழுதி வச்சிருக்கிறார் வேதத்துல. அதனால இது அதிசயம் தான். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்ட வேத புத்தகம், எல்லாமே சொல்வழி, செவிவழி, இம்ப்ரெஷன், அதாவது உந்தப்பட்டு எழுதப்பட்டு, இப்படி ஒரே கிட்டத்தட்ட 40 தேவ மனிதர்களால் எழுதப்பட்டதாக இருந்தாலும், யூதர்கள் இதை முக்கியப்படுத்தி எழுதியிருந்தாலும், அதில் புறஜாதியாக ஒருவர் 2 புத்தகத்தை எழுதியிருக்கிறார், லூக்கா. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும்
லூக்கா எழுதின செய்தி நூலும். அப்போ தேவன் எல்லாவரையும் ஒன்று போல அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் அவர் தன்மை எப்படிப்பட்டது என்பதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இப்படி 40 தேவ மனிதர்களால் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், இம்ப்ரஸ் பண்ணி வெளிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வேற, முதல் 5 புத்தகம் மோசஸ் எழுதியிருக்கிறதா வரலாறு வாசிக்கிறோம். அந்த நியாயப்பிரமான புஸ்தகம் எழுதின காலம் வேற, இந்த மத்தியு மார்க் லூக்கா இவங்க எழுதின காலங்கள் வேற, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் எழுதின காலங்கள் எல்லாம் வேற வேற காலங்கள், வேற வேற நாட்களிலே வாழ்ந்த மக்களால் தேவன் உந்துவித்து எழுதியிருக்கிறார் என்பது. அதை எப்படி சொல்லணும்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்துட்டு அவர் செத்து போயிட்டாரு. ஒரு 100 வருஷம் கழிச்சு அதே டிட்டோ அதே நபருடைய செய்தியை ஒரு தொடர்ச்சியாக ஒருவரால் எழுத முடியாது. புரியுதுங்களா? ஒரு செய்தியை ஒரு காலத்தில் எழுதினவர் இன்னொரு காலத்திலே அவர் சொன்னாதான், இல்லை அவருடைய எழுத்து வடி அவர் அவருடைய அந்த ரெக்கார்டை வச்சோன்னா எழுதுறாம தவிர, ஆனால் அவர் காலத்தை அப்படியே அப்போ எழுத வச்சவர் ஒருத்தர்ன்றது நான் சொல்ல வரேன். ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த தேவன் அதே மத்திய காலத்தில் இன்றைக்கு இருக்கிற காலங்களிலும் இன்றைக்கும் எழுதப்பட்ட செய்திகள் எல்லாம் ஒருவரால் எழுதப்பட்டது என்பது உண்மை. அது ஒருவர் அப்போ யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாருங்க. பல காலங்கள், பல கட்டங்கள், ஆட்கள் வேற வேற. ஒருவரும் இவருடைய வாழ்க்கை அவருக்கு தெரியாது, ஆனா இவர் வாழ்ந்த காலத்துல அவர் எழுதுறாரு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம அதாவது வேதம் தொடர்பு ஜோடி இல்லாதராது, ஒன்றுக்கொன்று இணையான வசனங்கள் நிறைய இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த சம்பவங்கள் புதிய உடன்படிக்கையில் பவுல் எழுதும் போது எழுதுறாரு ஆபிரகாமை பத்தி. அங்க நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இங்க நிறைவேறிச்சுன்னு எழுதியிருக்கிறார். அப்ப எழுதினவர் ஒருத்தருங்க, எழுத வச்சவர் ஒருத்தருங்க, எழுதின ஆட்கள் வேற வேற. அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்தின் அதிசயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமம் அதிசயம் இல்லையா? அதனால கொஞ்சம் அதிசயமான காரியங்கள் வேதத்தை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதிசயமான காரியங்கள் உங்கள் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த காலத்தில் இருக்கலாம், ஆனா நீங்க அதிசயங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் நடக்கிற ஒவ்வொன்றும் அதிசயமாக மாற இருக்கிறது. ஏனென்றால் அதிசயமான தேவன் அதிசயமான காரியங்கள் நமக்கு அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா அநேகர் காலகட்டங்களில் எழுதியிருந்தாலும் அதிசயமான காரியங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது செய்து கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு நயர்கனை சொன்ன இல்லையா, ஒரு சுயசரிதை எழுதுனான்னு ஒரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் எழுதுவாங்க, அவங்க தீமையான காரியங்களை எழுத மாட்டாங்க. ஆனால் வேதம் அப்படி இல்லை. தாவீது வாழ்ந்தாயா? அவன் அன்னைக்கு இது போருக்கு போக முடியாம என்ன பண்ணாரு, மேல் வீட்டுல சுத்திட்டு இருந்தான். சுத்தினால எதிர் வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தான், கெடுத்தாயா? அது அப்படியே ரியலா எழுதியிருப்பாரு. யார் என்ன பண்ணாங்களோ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற புத்தகம் வேத புத்தகம். அதை மறைக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு என்ன படிப்பினைக்காக, நமக்கு எச்சரிப்புக்காக, சில காரியங்கள் நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டதே தவிர, ஆபிரகாம் 4 பொண்ணாட்டி வச்சிருந்தாங்க, நானும் 4 பொண்ணாட்டி வச்சு, யாக்கோவுக்கு 4 பொண்ணாட்டிங்க, அப்படிதாங்க ஜென்ரேஷன் ஆச்சு, நானும் பண்ண அது அல்ல திட்டங்கள் இன்றைக்கு. அதுதான் வேதத்துல ஒரு சொல்லும் அழகா சொல்லுவாங்க. வேதத்துல நல்ல நல்ல ஸ்வீட்டு நல்ல நல்லதா இருக்குது, சில கசப்பானதும் இருக்குது, பாயசமும் இருக்குது. ஒரே வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல விதவிதமாக சாப்பிட்டு ஒரே ஒரு நாள் வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெனாயிலோ ஒரு பூச்சி மருந்தோ நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். வீட்டில் தானே இருக்குது, பைபிளில் தானே அங்கே இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையே முடிந்து போடும். எத்தனை நாட்கள் வாழ்ந்த, எத்தனை நாட்கள் நீங்கள் சாப்பிட்ட அந்த ஆவிக்குரிய பயிற்சி ஒரே நாளில் முடிஞ்சிடுங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நாம் பார்த்து நாம் இதை பழக்குவிக்க வேண்டும். தேவன் நமக்கு சரியா நடத்துகிற ஒரு நல்ல ஆலோசகர், நல்ல கற்றுக் கொடுப்பார் பாருங்க, உணர்த்துவார் பாருங்க. ஆகவே இன்றைக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை அப்படி எழுதுனதுனால இன்னைக்கு சிலர் என்ன பண்றாங்க, தவறான தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு சொல்லப்படாத காரியங்கள் எல்லாம் எடுத்து கையாள வேதத்துல இருக்குதே. ஒருத்தர் பார்த்தாரு, அது இப்படி அப்படி பைபிளை பிரிச்சு நான் சாக போறேன் முடிவு பண்ணிட்டாரு. சரி ஒரு முறை பைபிளையும் பார்த்துருவோம், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்து பிரிச்சு போட்டா, நீ செய்வதை சீக்கிரமாய் செய் அப்படின்ற வசந்த படிச்சுட்டாரு. இது சரியான முடிவா? ஆகவே இன்னொன்னு ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 139 சங்கீதம் நினைக்கிறேன், கடைசி வசனம் வாசிங்க. இல்ல 137:9 என் குழந்தைகளை பிடித்து உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல்
கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன். ஐயோ வேதமே படிச்சிட்டயா, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான், பிளஸ்டட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அது செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இது மாதிரியான வசனங்கள்லாம் நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம். அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏமாறுறவங்க இருக்கிறவரை ஏமாத்துறவங்க இருப்பாங்க. கொடுங்கள் அப்படி கொடுக்க போடும் யாருக்கு சொன்னாரு? கொஞ்சம் யோசிங்க. நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. சிலருக்கு கான்ட்ரவர்சலாக இருக்கும், சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சத்தியம் ஒன்று தானுங்க, உண்மை ஒன்று தானுங்க, தேவன் ஒன்று தானுங்க, அவருடைய பிள்ளை என்ற உறவு ஒன்று தானுங்க, வேற கிடையாதுங்க. என்ன இந்த போஸ்டிங்களோ இல்லை பதவியோ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் அல்ல. எல்லாம் பிள்ளைகள், எல்லாம் அதை வேதம் சொல்லுகிறது, ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் சகோதரர்கள், நம்ம எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் நம் உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதம் ஒரு அதிசயம், நீங்கள் ஒரு அதிசயம். என்னையா அடிச்சாலும் அணைக்கிறான், என்னையா செய்ய மாட்டான் நினைச்சா செய்யறாரு. வித்தியாசமா அவரு ஒரு எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க வாழ்க்கையில. வேதத்தை பிடித்து தேவனை போல பிரகாசிக்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா காரி துப்புன அடித்த நேசித்த அன்புங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இதுவரைக்கும் யாரும் அந்த நான் பார்க்கலங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிகரே கிடையாது. ஆனா அவருக்கு பிள்ளையா பிறந்த அவர் ஏற்றுக்குன்னு இன்னைக்கு நான் அவருடைய எங்க அப்பா நான் சொல்றேன், என் ஆண்டவர் நான் சொல்றேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வைராக்கியம், எத்தனை கசப்பு, எத்தனை கோபம், எத்தனை விதமான மாற்றங்கள். அப்போ வேதம் ஒரு அதிசயம், நீங்களும் ஒரு அதிசயமா வாழ நீங்க அழைக்க வேண்டும். கருமையானவர்களே, ஒரே வீட்டிலே கணவன் மனைவி எத்தனை ஆண்டுகள் பேசாமல் இருக்கிறார்கள், ஒரே எல்லையில எத்தனை வருஷங்கள் பேசாத நிலைகள், இதெல்லாம் மாறணும் இல்லையா? அப்ப என்னங்க பைபிள் எடுத்து கடவுளை தேடி என்ன பிரயோஜனம்? அவர் நாமம் அதிசயம். உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்யலீங்களா? உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை நீங்க பார்க்கலீங்களா? இல்ல நடக்காதா? அது யாராவது வந்து செய்யணுமா? உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறாரு. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் பழிக்கும், இது வித்தியாசமே இல்லை. அப்படிப்பட்ட மேலான நாமத்தை நாம் பெற்றோம். அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். 119 129 வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் அதிசயம். நாம் ஏற்கனவே பார்த்தா அவர் கிருபை அதிசயம், அவருடைய நாம் பிரமிக்கத்தக்கதாக படைக்கப்பட்டபடினால் நம்முடைய படைப்பு ஒரு பெரிய அதிசயம். இப்ப நான் வேதத்தின் மகத்துவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு அதெல்லாம் அத்தனையும் அதிசயமாக இருக்கிறது. வேதத்தை குறித்து பார்க்கணும்னா பல பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு அருமையான சில புரிந்து கொண்ட சில பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க முடியாத கஷ்டமான வசனங்களை மட்டும் தான் எடுத்து எடுத்து பேசி மனுஷன் என்ன பண்ணுவாங்க, கடினப்படுத்திடுவாங்க. ஏண்டா வந்தோம் ஒரு ஒரு அதர் இதுல இருந்து ஒருத்தர் வந்து கடவுளை ஏத்துட்டு கடவுள் இங்க போனா நிம்மதியா இருக்கப்பா எல்லாம் போறான், ஒரு பாட்டு உற்சாகமா இருக்குதே அப்படின்னு வந்தாராம். ஏண்டா வந்தோன்னு அவர் பேசும்போது சொன்னாரு. எனக்கு அருமையான இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம் வாழ வைக்க நமக்கு என்ன வேண்டும், அதாவது நம் தேவன் யார், நமக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது தெளிவா புரிஞ்சுக்கணும். அறிய வேண்டிய பிரகாரம் அந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தப்பு தப்பா விளங்கிக்கிட்டு தப்பு தப்பா விளங்கினா தப்பு தப்பா படிக்கும், தப்பு தப்பான விசுவாசம் வரும். தப்பு தப்பா விசுவாசம் வந்தா தப்பு தப்பா ரிசல்ட் வரும். வேற ஒண்ணும் கிடையாது. என் ஜனங்கள் என்னை குறித்து அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள், என் ஜனங்கள் என்னை குறித்து அறிவில்லாத சிறைப்பட்டு போகிறார்கள். இல்லை என்றால் சிறையான வாழ்க்கை, அடிமையான வாழ்க்கை. இது மாற வேண்டுமானால் அதிசயமானவரை நாம் பார்க்க வேண்டும். எங்க நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று நான் ஒரு அதிசயம், எனக்குள் இருக்கிறவர் அதிசயமானவர் சொல்லுங்க. நீங்க அதிசயம்தான். ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி நீங்க அதிசயம்தான். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையா நீங்க பெற்றெடுத்து ஒரு அதிசயம் தான். வாழ்கிற ஒவ்வொரு அமைப்பும் அதிசயமாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த அதிசயம் என்கிற நாமம் உங்களுக்கு தந்திருக்கிறது. எண்ணி பாருங்க, நம் தேவன் சாதாரணமானவர் இல்லை, அவர் அதிசயமானவர், அதிசயமான தேவன். அவருடைய வேதம் கொடுக்கப்பட்டது அதிசயம். எத்தனை பேர் வேதத்தின் மகத்துவங்களை நாம் பார்க்கிறோம், வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும், அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கேளுங்க. எபேசியர் 1:17-22 வரை அந்த கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க.
என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதாவானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவி நீர் எனக்கு தந்திருள வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற மகிமை என்னதென்றும், பரிசுத்தமான இடத்துல உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற மகத்துவம் என்னதென்று நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவரை மறித்தோர்ந்து ஏறிவளப் பண்ணின அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த அதிசயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எல்லாம் செத்துதான் போயிருக்கேன், செத்துலேருந்து ஒருத்தர் உயிரா வந்திருக்கேன், அதிசயம் தானே. அதனால தான் அவர் பேர் அதிசயம். உங்க வாழ்க்கையில கூட செத்து போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் துளுக்குங்க, உயிரா உயிர்ப்பிக்கப்படுங்க, எழும்பிடுவீங்க. நீங்க தேவன் உங்களை எழுப்ப வல்லவர், அவர் ஏன்னா அதிசயம். உங்க புத்தி மாறுங்க, அதிசயம். உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது, அதிசயம். உங்க வாழ்க்கையில் இதுவரை காணாத அற்புதங்களை நீங்கள் காண்கிறீர்கள், அதிசயம். அவர் நாமம் சாதாரணமானது இல்ல. அவங்க கேட்டங்க, என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவர், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நாமம் அதிசயம். அந்த அதிசயத்தை பார்க்கணுமா? நான் சாப்பிட மாட்டேன், உடனே பதைய தேவனுக்கு படையில் நீ போட்டு பாருங்க. ஒவ்வொரு வானத்துக்கும் பூமிக்கும் எரிந்து கொண்டிருக்கிற அந்த தணல் தழலிலே அப்படியே மேலேறி போனதை கண்டதும், ஆஹா அதிசயம். அன்றைக்கு பச்சை செடி முச்செடி எரிந்தது அதிசயம். கல்வாரி சிலுவையிலே 1 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே தன் ஜீவனை விட்டு நம்மை எல்லாம் மீட்டது அதிசயம். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது அதிசயம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ள நம்மை ஆலயமாக மாற்றி நம்ம எல்லோரும் வாழ வைக்க வேண்டியது அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம் என்கிற நாமம். மறந்து போகாதீர்கள், வாழ்க்கையில் ஒரு அதிசயங்க. அண்டவரே ஒரே ஒரு அதிசயம் செய்யுங்க, அண்டவரே ஒரே ஒன்று ஒன்றே காண்மி. ஏங்க எல்லாமே அதிசயம், நீ பார்க்கறது பார்வை அதிசயம், நீங்க பேசுவது அதிசயம், நீங்கள் நடப்பது சுவாசிப்பது எல்லாமே ஒரு அதிசயம் தாங்க. ஆச்சரியமா இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி பார்த்தீங்கன்னா. ஆகவே நிதானித்து பகுத்து அறிந்து வேதத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்வோம். வேதம் எழுதப்பட்ட நோக்கம் நம் நித்திய சிவனை அடைய வேண்டும், அந்த நித்திய வாழ்க்கைக்கு போக வேண்டும். வேதம் ஏன் எழுதப்பட்டது? 20:31 சொல்லுகிறது யோவானில், ஆண்டவராக பிதா ஒன்றான் வாசிங்க அந்த வசனம். யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமம் என்ன? அதிசயம் என்கிற நாமத்தினாலே நித்திய ஜீவனை, நித்தியமான வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. நித்தியஜீவன் பார்த்தது இல்லை, அதிசயங்க. நீங்க போக போறீங்க, நீங்க வாழ போறீங்க, அதுக்கு தகுதி வேணும், அதுக்கு இப்படி இருந்தா தாங்க போக முடியும். அது எந்த என் இயேசு தகுதியாக்கி இருக்கிறார் என்னை, அது கிருபை. பரலோகத்துக்கு போறதுக்கு கிருபை தான், அதுக்கு ஒரு பெரிய செயல்பாடெல்லாம் தேவையில்லை. எங்க அப்பா இருந்தது என்ன கூட்டுமாவாரு, நான் ஆயத்தமா இருந்தா போதும். ஒவ்வொரு நாளும் என்ன சுத்தம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் வசனம் என்ன கழுவி, ஒவ்வொரு நாளும் கிருபை மேல கிருபை, ஒரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் நீதி மேல நீதி. தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறா, ஆவில நான் உணர்கிறேன். அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும். இந்த வேதம் ஒரு ஆச்சரிய அதிசயம், மறந்து போவாதீங்க. கர்த்தருடைய நாமம் என்ன? அதிசயம். அவர் கிருபை என் மேல் வைத்தது அதிசயம், அவர் கிருபை அதிசயமாக இருக்குது. அவர் கொடுத்த இந்த வேத பகுதிகள் எல்லாம் ஒவ்வொன்று பாங்க, எத்தனை வருஷம் ஒரே வசனத்தை எடுத்து பல பல மனிதர்கள் பல பல காரியங்களை ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு அதாவது இதுக்கு முடிவே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொன்ன, வானம் பூமி ஒழிஞ்சு போகலாம், வார்த்தை ஒழியாது, அழியாத ஒரு உலகம் வேதம், அதிசயம். இந்த அதிசயம் உள்ள ஆவிக்குரிய உலகத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். என்ன கருமையானவர்களே, என்னது ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, இந்த அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய புதிய அதிசயங்களை காண்பீங்க, காண்பீங்க, கேளுங்க. இயேசுவின் நாமத்துல கிடைக்கும் நிச்சயமா, எதுவா இருந்தாலும் கிடைச்சுதான் நீங்க பேசாத விசுவாசம். ஆக அவருடைய நாமம் அதிசயம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுவீங்க. இல்லைன்னா இந்த குறுக்கு கேள்வியே வராது. வேதம் சொல்லுதியா, ஏ மீன் யோனாவும் மீங்கிச்சு, ஆமா பாத்தீங்களா, தெரியுமா, ஒன்னும் பார்க்காத காலம். அப்போ நோவா காலத்துல மழைய பார்த்தது இல்லை ஜனங்க, ஆனா என்ன பண்ணாங்க, பனி தான் பெய்யுது, பனியில மூடு பனி வரும், எல்லாம் கனி செடிகள்லாம் வளரும், ஆனா மழையே பார்த்தது இல்லை ஜனங்க. ஆனா நோவா கிட்ட சொல்ற ஆண்டவர், நீ போய் சொல்லு மழை வரப்போகுது, தண்ணினால அழிக்க போறேன் அப்படின்னு.
அழிய போகுது, காக்குறவங்க காத்துக்கலாம், பேழையை உண்டு பண்ணி எல்லாரும் அதுல வந்து தங்க சொல்லுன்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாரு. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் பண்ணாங்க, நம்பினாங்களா? நம்பல. மலையாவது பைத்தியக்காரன் மாதிரி பேசியிருக்கு. என்ன எப்படி யாரு மலையை பார்த்ததே கிடையாது, மலைன்னு ஒண்ணு கிடையாதியா அப்படின்னு தான். இன்னைக்கு அக்னி, அக்னி மலை இருக்கிறது, அக்னி இன்னைக்கு நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் வேதத்தில் இருக்குது. அன்னைக்கு சொன்னா நம்பலைங்க. ஒரு நாள் மழை வந்தது, அப்போதான் தெரியும். ஆகவே எல்லாமே அதிசயங்க. இது மாதிரி தான் உங்க வாழ்க்கையில் இதுவரை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிதான் வரும்னு தெரியாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு பல கோடி வழிகள் இருக்கிறது. ஒரு மனிதனை சந்திக்க அவர் சந்திச்சு கொண்டே இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒன்று போனால் இன்னொன்று இப்படி அளவே கிடையாது. பாருங்க, எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், இதெல்லாம் லெவல் இருக்குதா? ஒரு எல்லையே கிடையாது பாருங்க. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய நாமம் அதிசயம் என்பதை உணர்ந்து, அந்த அதிசயம் வேதம் எனக்கு அதிசயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய சாட்சிகள். ஒரு கடவுள் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிச்சு ஒரே ஒரு பிள்ளை 100 வயசுல கொடுத்து அது ஒரு பிள்ளை மூலம் உலகமே ஆசீர்வதிக்கும்படி அந்த விசுவாசத்துல கொண்டு வந்து அவன் அந்த ஒரு பையன் ஒரு ஆளுக்கு 2 குழந்தைய கொடுத்து அந்த 2 ஆளுக்கு 2 2 பிரிஞ்சு அதுல இருந்து உலகத்துல ஜெனரேஷனை உருவாக்கி, என்ன ஆச்சரியமான அவருடைய சாட்சிகள் ஒவ்வொன்றும், அவர் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் அதிசயம். ஆகவே அவருடைய சாட்சிகள் அதிசயங்களா இருக்கிறது. ஆக ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயம், உம்முடைய கிருபை அதிசயம், உம்முடைய எங்களை நீ பிறப்பித்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான அந்த உருவாகிற எங்களை உருவாக்கின அந்த படைப்பில நாங்கள் அதிசயங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளில் அறிந்திருக்கிறோம். வேதம் ஒரு அதிசயம் என்பதை நாம் மறந்து போகாமல் இந்த அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா 7 அதிசயம்வாங்க, இதுல 7 கிடையாதுங்க, எல்லை இல்லாத அதிசயம் உள்ளே இருக்கிறது. எல்லை இல்லாத அதிசயம். எரிகோ மதிலை தேவன் சுக்குநூறாக உடைக்க போகிறார், ஆனால் அந்த வேசி ராகா அங்கே தப்பிக்க வழி செய்தால் அதனால என்ன பண்ணாரு, அந்த வீட்டை, அந்த வீடு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பிளான். அது ஒரு அதிசயம் தானே, எல்லாம் இடிஞ்சு விழுது, அது மட்டும் விட்டா விட்டு வச்சிருக்கிறது. காப்பாற்றப்பட்டால், அவர் விசுவாசித்தால், அவர் செய்கையின் நிமித்தமாக, செயல் ரொம்ப முக்கியம். புதிய உடன்படிக்கையில தேவனோடு கூட இணைந்து செய்கிறது, நாம அல்ல. பழைய உடன்படிக்கையில தனியா போராடணும், இப்ப நம்ம தனியா போராடுறது இல்ல. எனக்கு கையின் பலன், என் கையின் சாமர்த்தியம் எல்லாமே அவர் கொடுத்துட்றாரு. அவர் கூட இருந்து நமக்கு பண்றாரு. ஹாயா நம்ம போயிட்டு கூட ஜாயின் பண்ணா போதும், அவர் ஓட்டுறாரு. என்னுடைய விசுவாச வாழ்க்கையில என் பயணத்தை ஓட்டுகிற என் கப்பல் மாலுமி என் தேவன். அவர் அதிசயம். அது காத்தடிச்சானா, மழை பெஞ்சானா, இல்ல கப்பலே உடஞ்சானா, என் தேவன் அதிசயமா என்ன நடத்துகிறார். அது வியாதி வந்தானே, இல்ல வல்லாம என்ன பிரச்சனை வந்தாலும், உலகத்துல பல தலையே மூடி போற அளவுக்கு, முக்குற அளவுக்கு இருந்தாலும் எனக்கு என்று ஒரு வழியை ஏற்படுது. அதிசயம். நீங்கள் வாழ்வது அதிசயம் என்பதை உணர்ந்து அர்ப்பணியுங்கள். அதிசயமான தேவன் இன்றைக்கு வேதத்தை தந்திருக்கிறார். வேதத்தை ஒவ்வொரு நாளும் அதுதான் ஆராய்ந்து நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கிறோம், அதை விவரித்து பேசுகிறோம். உண்மை இல்லை, இந்த சாட்சிகள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆச்சரியமா, அனுபவபூர்வமாக அது தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான விசுவாசத்தை கொடுக்க, நாமத்தின் நிமித்தம். அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கிறாரு, உங்கள் தமது நாமத்தின் நிமித்தம் நீங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு உங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஆகவே பவுலுக்கு செய்த அதே அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான நாமத்தை குறித்து இன்னொரு 4 தினத்துல நாம் தொடர்ந்து பார்ப்போம். அர்ப்பணிப்பும் செபிக்கலாம். கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறித்த வேலையிலே, சரியான வேலையிலே, சரியான காரியங்களை நிதானமாய், பொறுமையாய், ஆண்டவர் அற்புதமாய் எங்களை வடிவமைத்திருக்கிற ஆண்டவர், எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து மீட்டவர், எங்களை தன் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிற ஆண்டவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அதிசயமான ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில நீர் செய்து வருகிற எல்லா கிருபிகளுக்காய் நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் மகிழ்வதாக, குடும்பங்களிலே அதிசயங்கள் காணப்படட்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்புகிறவர்களாக மாறுவார்களாக, அனுபவிப்பார்களாக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே மகிழ்ச்சி பொங்கட்டும். ஒவ்வொரு நாளும் சுகம் ஆரோக்கியம் பெருகட்டும், புதிய புதிய திட்டங்கள் உண்டாகட்டும், வெற்றி
விருத்தி, எல்லா நிறைவும் சமாதானம் பெருகட்டும் கர்த்தாவே. உடைய நாம அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வதாக அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை செய்து நிறைவில் படுத்துறங்கி அதிகாலையில் நம்ம துதிக்க துதியோடு கூட எழுந்திருக்க நீரே எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை வழிநடத்த இதை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களை இடைப்பட்டதுக்காய் உணர்த்தின வசனங்களுக்காய் நன்றி. அனுபவமாக மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தனமை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய அதிசயம் வேதமே ஒரு அதிசயம். அவருடைய சாட்சிகள் எல்லாம் அதிசயமாக இருக்கிறது. ஆகவே சாட்சிகளை ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தை ஆராய்வோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு தேவனை பிரதிபலித்து வாழ்வோம். கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். மீண்டும் சந்திக்கலாம் காலையில்.